அப்புறம் உங்கள் ஊரில் நரசிம்ம சாமி இருக்கார், அவரை போய் பாருங்கள். மதுவண்ணா இன்னைக்கு பார்த்தீங்களா? பார்க்கலன்னா போய் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே போய் பார்த்துட்டு வந்துருமா? இந்நேரம் நட சாத்திடுவாங்க, 9 மணிக்கெல்லாம் போக சொல்கிறீங்க. இரணி என்னுடைய நரசிம்ம சாமி இருக்கார் பக்கத்தில் பாருங்கள். ஒரு அபாரமான சிற்பம் இந்த கோவிலில் இருக்கிறது. அந்த இரணியனுடைய வயிற்றை கிழிக்கின்ற நரசிம்மத்தினுடைய அந்த உக்ரம் அங்கே வெளிப்படுகின்றது. மாதவண்ணா ஒரு நல்ல கேள்வியை கேட்கின்றார். வீடணன் ராவணனுக்கு புத்தி சொல்லுகிற போது என்ன சொல்றான்? ஆனானப்பட்ட இரணியனையே எங்க நரசிம்மம் வந்து கிழிச்சிருச்சுல்ல, உன்னுடைய கதி என்ன ஆகும்னு கேட்கணும். அப்போ காமத்தால் விழுந்த இன்னொருவரினுடைய உதாரணத்தை வீடணன் சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஏன் ஆணவத்தால் வீழ்ந்த இரணியனுடைய உதாரணத்தை வீடணன் சொன்ன? நல்ல கேள்வி, அபாரமான கேள்வி. இந்த பட்டிமன்றத்திலே நான் மிகவும் யோசிக்க வைத்த கேள்வி. இந்த வாட்சு, இந்த செல்ஃபி இதெல்லாம் விட்டுடுங்க, நல்ல கேள்வி. நான் அதை வேற விதமா பாக்குறேங்க. இரணியன் அழிந்தான் அல்லவா, இரணியனை பத்தி கம்பன் எழுதுறான். வணங்குதல் மகளிர் ஊடல் நாளிலும் இளன். எவ்வளவு பெரிய மகாராஜன் உலகை ஆளலாம், அந்த மகாராணி அவனை ஆளும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உன்னுடைய நேசத்துக்குரிய உன்னுடைய மனைவிக்கு ஒரு கோபம் வந்துருச்சுன்னா நீ காலில் விழுறது தவிர ராஜா உனக்கு ஒரு வழியே இல்லம்மா. அதான் உலகத்துல இதுதான் நடக்கும். ஆனா இரணியன் எப்படிப்பட்ட ஆணவம் கொண்டவன் என்றால், வணங்குதல் மகளிர் ஊடல் நாளிலும் இல்லன். மனைவிக்கு ஊடல் வந்தா கூட வணங்குற பிசினஸே இல்லாத ஆணவம் கொண்டவன் அவன். அவனை போய் ஏன் உதாரணமா சொன்னீங்கன்னு மாதவனா நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறேன். அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், இரணியனுக்கு ஒரு சாபம் கூட கிடையாது. அவனுக்கு இருந்தது முழுக்க வரம் தான். இரணியனுக்கு சாபம் இருந்ததா? எந்த சாபமும் கிடையாது. வரங்களை வாங்கி அதிகாரத்தின் உச்சியிலே இருந்து ஒரு சாபமும் இல்லாத அந்த இரணியன் கூட இந்த மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமான நரசிம்மத்தால் அழிக்கப்படும் என்று சொன்னால், அண்ணா உனக்கு சாபங்கள் இருக்கிறது, சாபமே இல்லாத அவனே போயிட்டான்னா சாபம் இருக்கிற நீ கட்டாயம் போயிடுவா. அந்த சாபம் அவனுடைய காமத்தால் வந்தது என்றால் அவனுடைய அழிவும் அந்த காமத்தால் வந்தது என்பதை எனக்காக இங்கே பேசி இருக்கிற மாது அண்ணாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் அந்த உதாரணம் வந்துச்சுன்னா, அங்க கம்பாரிசன் ஆணவம் காமம் அல்ல, அங்க கம்பாரிசன் ரெண்டு பேருமே வீரத்தில் சிறந்தவர்கள், ரெண்டு பேரும் அதிகாரத்தில் சிறந்தவர்கள், ரெண்டு பேருக்கும் செல்வம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் இரணியனுக்கு இல்ல, ராவணனுக்கு இருக்கு. என்னன்னா, சாப ராவணனுக்கு உண்டு, இரணியனுக்கு கிடையாது. சாபமே இல்லாதவனே அந்த கையில பாட்டு இப்படி சிக்கினான், நீ எப்படி எப்படி சிக்க போறியோ என்று வீடணன் வடித்த கண்ணீரை இந்த மேடையிலே நான் பதிவு செய்கின்றேன். அப்ப அந்த சாபமே உன்னுடைய காமத்தால் வந்தது என்றால் உன்னுடைய வீழ்ச்சியும் அந்த காமத்தால் அப்படின்னு அதற்கான பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் அடங்கி விட்டது. ராமனுடைய வாளி, அந்த அம்பு போய் ராவணனுடைய நெஞ்சத்தை தடவி தடவி தேடியது. அங்கே காமம் கொஞ்சமா தான் இருந்ததுன்னு மாதவண்ணா சொன்னார். கொஞ்சம் கூட இல்லைன்றார். கொஞ்சமா இருந்திருக்கலாம், இருக்கவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கவும் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? இது ராமனோட அம்பு சொல்ல வேண்டியது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேக்குறேன் சார். உள் புகுந்து தடவியது அவனுடைய வாளி. அந்த நேரத்தில் அவனுடைய நெஞ்சத்துக்குள் இருந்த எந்த காமத்தையும் ஏற்றி விட்டதால் தான் அந்த முகம் பொலிந்தது என்று நான் சொல்லுகின்றேன். அப்படியும் சொல்லலாம், அப்படித்தான் சொல்லணும். முன்னாடி பேசுகிற ராஜ்குமாரும் சரி மாதவண்ணாவும் சரி, அந்த காமம் போய்விட்டது போய்விட்டது, ஆணவம் மாத்திரம்தான் எஞ்சியது என்று எப்படி சொல்லுகிறார்கள்? என்ன உதாரணத்தை சொன்னார்கள்? ராஜ்குமார் பேசும்போது சொன்னார், எப்போது இந்திரஜித் இறந்தானோ, சீதையை வெற்றேன்னு வாளோட ராவணன் போனானோ, அப்பவே அவனுடைய காமம் போயிடுச்சு. சொன்னீங்களா தம்பி? சொன்னார். சொன்னீங்களா? தலையாட்டிட்டார். நல்லா கேட்டுக்குங்க ஜனங்களே, இதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அவரே தான் தலையாட்டி ஒத்துக்கிட்டார். எப்போது ராவணனுக்கு காமம் போனது என்று ராஜ்குமார் சொன்னார்?
மகன் செத்து கிடக்கிறாயா? இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோகங்களில் மிக 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 பிரம்மாண்டமான சோகம் அவன் உயிரோடு இருக்க மகன் இறந்திருப்பது. எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி நினைக்கு நான் செய்வதானேன், என்னின் யார் உளார் என்று ராவணன் புலம்புவதாக கம்பன் எழுதிட்டான். நீ எனக்கு செய்யணும்ப்பா, நான் இறந்த பிறகு சடங்கெல்லாம் நீ எனக்கு செய்யணும். கண்ணா என் மகனே, உனக்கு நான் சடங்கு செய்கிறேன். நான் அழுத போது அவனுக்கு கோவம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே, இந்த சீதை தானே. அவளை வெற்றன்னு சொல்லி வாழை எடுத்து கிளம்பின போது காமம் அழிந்து விட்டதுன்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரும் அதுக்கு அடுத்து வர பாட்டை படிக்கலை, சாய்ஸில் விட்டாங்க, விட்டுட்டாங்க. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.